அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். நிறைய மக்கள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் வந்து அவஸ்தப்படக்கூடிய ஒரு தொந்தரவு என்னென்னா மூக்கடைப்பு. எப்போ பார்த்தாலும் ஒரு மூக்கு அடைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களால ஃப்ரீயாக ப்ரீத் பண்ண முடியாது. எந்த பக்கம் படுக்கிறாங்களோ அந்த மூக்கு அடைச்சிக்கும். சில்லுன்னு ஒரு காற்றுல போக முடியாது. ஃபேனுக்கு நேராக உட்கார முடியாது. ஏசி ப்ளோயருக்கு நேராக உட்கார முடியாது. சில்லுன்னு எதுவும் சாப்பிட முடியாது. ஆசைப்பட்டு ஒரு ஐஸ்கிரீமோ அல்லது ஒரு கூல்ட்ரிங்க்ஸோ குடிச்சா கூட உடனே மூக்கடைப்பு தும்மல் வந்து வந்துடும். ஈவன் ஒரு ஸ்ட்ராங் ப்ளோயர், ஒரு பஸ்லயோ அல்லது கார்லயோ போகும்போது கூட மூக்கடைப்பு இருக்கும். கார்ல போகும்போது ஏசி போட்டால் மூக்கடைப்பு வந்துடும். பஸ்ல போகும்போது ஜன்னலோரத்தில் உட்காந்தா மூக்கடைப்பு வந்துடும். ஒரு ஹில் ஸ்டேஷன் போனால் மூக்கடைப்பு வந்துடும். வீட்டில் ரூம்ல ஏசி போட்டு உட்காந்தா கூட மூக்கடைப்பு வந்துடும். நிறைய பேருக்கு பச்சை தண்ணியில் கை வச்சாலே மூக்கடைப்பு வந்துடும். ஏன் இந்த மூக்கடைப்பு வந்து வருது? ஏன் இந்த தும்மல் வந்து வருது? ஏன் ஒரு மூக்கு அடைச்ச மாதிரியே இருக்கு? பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு பிரச்சனை இருக்கலாம். அதுல முக்கியமான பிரச்சனை டிவியேட்டட் நேசல் செப்டம் சொல்லுவாங்க. அதாவது நம்ம மூக்கு இருக்கு இல்லையா, ரெண்டு ஓட்டை வந்து ஹோல் வந்து இருக்கு. அந்த ரெண்டு ஹோலையும் செப்பரேட் பண்றது வந்து நேசல் செப்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சவ்வு மாதிரி இருக்கும். அந்த சவ்வு வந்து வளைஞ்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து எப்பயுமே ஒரு மூக்கு வந்து அடைச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். எப்படி அந்த சவ்வு வந்து வளையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த தடுப்பானது ஒரு மெல்லிசான ஒரு படலம் மாதிரி தான் இருக்கும். சவ்வு படலம் மாதிரி தான் இருக்கும். அது வந்து சி ஷேப்ல இருந்தாலோ அல்லது டி ஷேப்ல இருந்தாலோ ரொம்ப கொடூரமானது வந்து எஸ் ஷேப், அதாவது எஸ் எஸ் மாதிரி இருக்கு அப்படின்னா வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ரெண்டு பக்கமும் மூக்கடைப்பு இருக்கும். சி ஷேப் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரைட் சைட்ல வந்து மூக்கடைப்பு இருக்கலாம். டி ஷேப் அப்படின்னா அவங்களுக்கு வந்து லெஃப்ட் சைட்ல வந்து மூக்கடைப்பு இருக்கலாம். எஸ் ஷேப் அப்படின்னா ரைட்டு லெஃப்ட் ரெண்டு சைடுமே மூக்கடைப்பு இருக்கலாம். இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, யூஸ்வலாக மாடர்ன் மெடிசனில் வந்துட்டு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் வந்து சொல்லுவாங்க. அதாவது நேசல் செப்டல் கரெக்ஷன் அல்லது செப்டோபிளாஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செப்டோபிளாஸ்டி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு வேணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஏன்னா அந்த நேசல் செப்டம்ன்றது வந்து ஒரு பேப்பர் லைக் இதுதான் இருக்கும். அதை வந்து ஓரளவுக்கு மேலே செதுக்க முடியாது. சென்சிட்டிவிட்டி வந்து அதிகமாகிடும். நிறைய பேருக்கு வந்து அந்த நேசல் செப்டல் பிளாஸ்டி பண்ணதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும். கொஞ்ச நாள் கழித்து திரும்ப பழையபடி மூக்கடைப்பு வந்து வர ஆரம்பிச்சிடும். பழைய அளவோட அதிகமாக மூக்கடைப்பு, தும்மல், தலைவலி எல்லாமே சேர்ந்து வர ஆரம்பிச்சிடும். சைனஸ் ப்ராப்ளமும் சேர்ந்து வர ஆரம்பிச்சிடும். ஒரு சிலருக்கு செப்டோபிளாஸ்டி பண்ணால் நார்மல் ஆகிடும். ரொம்ப திக்காக இருக்கிறவங்களுக்கு செப்டோபிளாஸ்டி பண்ணால் நார்மல் ஆகிடும். ரொம்ப லீனாக இருக்கிறவங்களுக்கு, அதாவது மெல்லிசாக உள்ள செப்டோபிளாஸ்டி பண்ணால் திரும்ப வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம். என்ன பண்ணலாம் இப்போ அவங்களுக்கு, என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து இந்த நாய்ஸி ப்ரீத்திங் டூரிங் ஸ்லீப்னு சொல்லுவாங்க. தூங்கும்பொழுது மூக்கில் வந்து விசில் சத்தம் மாதிரி வரும். ஒரு சிலருக்கு மூக்கில் வந்து ரத்தம் வரலாம். ஒரு சிலருக்கு வந்து மூக்கடைப்பு வந்து அதிகமாக இருக்கும். மூச்சே விட முடியாத அளவுக்கு மூக்கடைப்பு இருக்கும். ஒரு மூக்கிலையோ அல்லது ரெண்டு மூக்கிலையோ தூங்கும்பொழுது குரட்டை வந்து வரலாம். அடுத்தது வந்து எந்த ஒரு ஹில் ஸ்டேஷன், ஏசி அல்லது ஃபேனுக்கு எது கீழே உட்காந்தாலும், அதாவது முகத்தில் காற்றுப்பட்டாலே அல்லது பச்சை தண்ணியில் கை வச்சாலே மூக்கடைப்பு தும்மல் வர மாதிரி இருக்கும். அவங்களுக்கு நேசல் செப்டல் பிளாஸ்டிக் கரெக்ஷன் பண்ணி, அதாவது செப்டோபிளாஸ்டிக் பண்ணியும் அவங்களுக்கு கிளியர் ஆகலை அப்படின்னு, இந்த மாதிரி மூக்கடைப்பு பிரச்சனை உள்ளவங்க, நேசல் செப்டல் டீவியேஷன் உள்ளவங்க தயங்காமல் ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூக்கில் உள்ள மெல்லிய சவ்வுகளினுடைய உணர்ச்சியை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். அப்போது சாதாரணமாக ஒரு தூசுப்பட்டாலோ அல்லது வந்து நீங்கள் காற்றுப்பட்டாலோ அல்லது நீங்கள் சில்லுன்னு எதுவும் சாப்பிட்டாலோ அந்த சவ்வு படலமானது ஸ்ட்ரென்தனாக இருக்கிறதுனால உங்களுக்கு மூக்கடைப்பு வர்றதோ, தும்மல் வர்றதோ அல்லது தலைவலி வர்றதோ, சைனஸ் ப்ராப்ளம் வர்றதோ வந்து தடுக்கப்படுது. ஹோமியோபதி மெடிசன் எடுக்கிறது மூலமாக எதிர்ப்பு தன்மை நல்லாவே அதிகமாகும். எதிர்ப்பு தன்மை அதிகமாக அதிகமாக உங்களுக்கு அந்த நோஸ் பிளாக், ஸ்னீசிங் இஷ்யூஸ் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். இது கூட நீங்கள் ரெகுலர் ப்ரீத்திங் எக்ஸசைஸ்ன்னு சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சி, பிராணாயமான்னு சொல்லுவாங்க அல்லது ப்ரீத்திங் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸும் நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரீங்க பண்ணுறீங்க அப்படின்னா இதனுடைய க்யூரேட்டிவ் ரேட் வந்து ரொம்பவே ஹையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டிவியேட்டட் நேசல் செப்டல் இருக்குது, நான் சர்ஜரி பண்ணி எனக்கு கிளியர் ஆகலை அல்லது நான் சர்ஜரி எனக்கு வந்து வில்லிங் இல்லை அப்படின்னு நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா, நீங்கள் தயங்காமல் சிம்டமேட்டிக் ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா எலாங் வித் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் கண்டிப்பாக இந்த டிவியேட்டட் நேசல் செப்டல், நோஸ் பிளாக், ஸ்னீசிங், ரன்னிங் நோஸ் அஸ் வெல் அஸ் இந்த ஹெவினஸ் பிரச்சனைகள் வந்து ஈஸியாக வெளிவந்துடலாம். தயங்காமல் சிம்டமேட்டிக் ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட் எடுத்து டிவியேட்டட் நேசல் செப்டல் இஷ்யூலேருந்து வெளிவந்து மூச்சை நல்லா ஃப்ரீயாக சுவாசித்து மூக்கடைப்பு இல்லாமல் சந்தோஷமாக வாழ்க்கையை வாழுங்க. நன்றி, வணக்கம்.